السلام عليكم ورحمة الله وبركاته. பலவற்ற அருளாளரும் மகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் தகவையன் 989, தலைப்பு இறை தூதர்கள் தொடர் 53. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் முழுவதிலும் பல பகுதிகளிலும் மக்கள் நேர்வழி பெறுவதற்காக ஏகத்துவத்தை, ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்ன இறை தூதர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியிலே உயிரே போனாலும் கவலை இல்லை என்று அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், பெரும்பாலானவர்கள் சத்தியத்தை ஏற்க மறுத்து இச்சைப்படி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எவ்வாறெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் திருமறை குர்ஆன் நெடுகிலும் காண்கிறோம். ஆக இவைகளிலெல்லாம் நமக்கு படிப்பினை இருக்கிறது. சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்கள் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இச்சைப்படி வாழ்வதற்காக அதை ஏற்க மறுத்தார்கள் என்பதையும், ஏற்றுக்கொண்டவர்கள் இம்மை மறுமை ஈழேற்றத்தை பெற்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். லூத் அலி இஸ்லாமர்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது பற்றி இறுதியாக அல்லாஹ் கூறுகிறான், ஃபஹதத்ஹும் அஸ்ஸைஹத்து முஷ்ரிகீன் ஃபஜஅல்னா ஆலியஹ சாஃபிலஹ وامطرنا عليهم حجارة من سجيل. நிச்சயமாக பொழுது உதிக்கும் வேளையில் அவர்களை பேரடி முழக்கம் பிடித்து கொண்டது. பின்பு அவர்களுடைய ஊரை மேல்கீழாக புரட்டிவிட்டோம். இன்னும் அவர்கள் மேல் சுடப்பட்ட களிமண்ணாலான கற்களையும் பொழியச் செய்தோம். 15வது அத்தியாயத்தின் 73-74வது வசனங்கள். அதேபோல அல்லாஹ் இன்னும் கூறுகின்றேன், இன்ன ஃபீ தாலிக லஆயத்தில் லில் முத்தவஸ்ஸிமீன் வ இன்னஹா லபி ஸபீலிம் முகீம் லபி ஸபீலிம் முகீம் இன்ன ஃபீ தாலிக லஆயத்தில் லில் முஃமினீன். நிச்சயமாக இதில் சிந்தனையுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. மேலும் நிச்சயமாக அவ்வூர் நீங்கள் பயணத்தில் வரப்போகும் வழியில்தான் இருக்கிறது என்று மக்கா மாநகர மக்களை விழித்து கூறுகின்றேன். திடமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு இதில் தகுந்த அத்தாட்சி இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அழிச்சாட்டியம் புரிந்தவர்கள், அருவறுப்பான செயல்களில் ஈடுபட்டவர்கள் அல்லாஹுவால் எவ்வாறு அவனுடைய கோபத்திற்கு ஆளாகி அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்குப் அலைஹிஸ்ஸலாம், யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் அனைவரும் இறை தூதர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனார் இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேரில் அபரிந்தமான பாசம் வைத்திருந்தார்கள். மற்ற எல்லா பிள்ளைகளையும் விட இந்த பிள்ளை பேரிலும், புனியாமினி என்ற அவருடைய சகோதர இன்னொரு சகோதரர் பேரிலும் அளவு கடந்து பாசம் வைத்திருந்தார்கள். அதன் காரணமாக சில சோதனைகளுக்கு அவர்களும் ஆளானார்கள், அவர்களுடைய பிள்ளைகளும் ஆளானார்கள் என்பதை வரலாறு நமக்கு கூறுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பார்க்கும்போது அதை விரிவாக பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹிம் பவசாபிஹா இப்ராஹிமு பனீஹி வ யாக்கூப் யா பனீய இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்கும் அத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இதே இப்ராஹிம் தம் குமாரர்களுக்கு வசியத் உபதேசம் செய்தார், மரண சாசனம் செய்தார். யாக்கூபும் அவ்வாறே செய்தார். அவர் கூறினார், என் குமாரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு சன்மார்க்கத்தை இஸ்லாமை தேர்ந்தெடுத்துள்ளான், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்காதீர்கள் என்று. இன்னும் அதை தொடர்ந்தும் அல்லாஹ் கூறுகின்றேன், அம் குன்தும் ஷஹத இது ஹதர யஅகூப் அல் மௌத் இது கால லி பனீஹி மா துஅபுதுன மின் பஅதி காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ லிமூன். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய போது நீங்கள் சாட்சியாக இருந்தீர்களா? நீங்கள் அப்பொழுது இல்லை.
அப்பொழுது அவர் தம் குமாரர்களிடம், எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு குமாரர்கள் யாக்கோபிடம் கூறினார்கள், உங்கள் நாயனை, உங்கள் இறைவனை, உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் ஒரே இறைவனையே நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே முற்றிலும் வழிபட்ட முஸ்லீம்களாக இருப்போம் என கூறினர். ஆக ஒவ்வொரு இறை தூதரும் அவருடைய இறுதி நேரத்தில் இந்த உறுதிமொழியை வாங்கி கொண்டு தான் இறந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.